Holidays nale nama GT Holidays tha South India's number one travel brand. Kids Carnival at St. Brito's Academy. Participate, celebrate and win big. Enna pa light la off panni vechirukringa? Innachu? கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து யார் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா லைட் ஆன் பண்ணி தான் வந்து நான் பார்க்க போறேன். எனக்கு யாருனே தெரியல. லைட் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஓபன் தி கர்ணவா. ஆமா ஆமா. ஓ மை காட், சிலுக்கா. எஸ், சிலுக்கு தான் உங்களுக்கு ஹேண்ட் பேக். சிலுக்கோட ஹேண்ட் பேக் எக்ஸ்போர்ட் பண்ண போறப்பா அப்படியே சொல்லுவாங்க. என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சோ ஹாப்பி, விஷ்ணுபிரியா காந்தி கரெக்டா சொல்லிட்டாரா? சில்க் என்கிற விஷ்ணுபிரியா காந்தி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்களோட ஹேண்ட் பேக் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்பா இனிமேல் அந்த மாஸ்க் எல்லாம் போட்ட உடனே டக்குன்னு சில்க் தான் ரீக்ரியேட் ஆகி எப்படி வந்துட்டாங்கன்ற ஃபீல் இருந்ததுங்க. ஸோ இது இந்த ஐடியா வந்து எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இப்போ இவ்வளோ பெரிய வைரலாக இருக்கு, இப்போ படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் நடிக்க போகும்போது இது இந்த அளவுக்கு வருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததா? பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு தான் இருந்தது. ஓகே, அதையும் தாண்டி இன்னும் ஒரு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த பவர் ஆஃப் சில்க் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் அவங்க இது அப்படியே. ஸோ இப்போ வந்து இனிஷியல்லேருந்து பார்க்கும்போது விஷ்ணுபிரியா காந்தி அப்படின்னு, வீட்டில் வந்து காந்தி ரொம்ப ஃபேவரட்டா? ஏன் இந்த காந்தி? ஒய் காந்தி? அப்பா பேரு, அப்பா பேரு காந்தி. ஓகே, தாத்தா தான் காந்தின்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு. அப்படித்தானே வச்சிருப்பாங்க. காந்தி அப்படின்னோடே ரொம்ப வந்து ஒரு தேசப்பற்றா இருக்குது பேரு. ஃபேமிலியே ரொம்ப, அப்பா ஆர்மியில இருந்தாங்களா ஏதாவது? இல்ல, அப்பா பேரு காந்தின்னு வச்சிருக்கேன். சோ அதனால விஷ்ணுபிரியா. விஷ்ணுபிரியா காந்தி, சூப்பருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாக்கும்போது இப்ப இந்த டிக்டாக்ல இருந்துதானே ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. டிக்டாக் டைம்லயே வந்து நான் பாத்திருக்கேன் உங்களை டக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க சில்க் அவங்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன், பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்ட உடனே தான் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சு ஆரம்பிச்சது. ஓகே, சொல்லுவாங்களா அதான் பிளாக் அண்ட் ஒயிட்க்கு அப்புறம் தான் என் லைஃபே வந்து கலர்ஃபுல்லா மாறிச்சு அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஆனா சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்களா இவங்க வந்து அப்பா கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ யாரா பார்க்கும்போது இவங்க வந்து லைட்டா பாக்குறதுக்கு அந்த சில்க் சாயில் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு டாக்லாம் வந்திருக்கு அப்பயே? அப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வைரல் ஆச்சு. அப்போ அதுக்கு மேல யாருக்குமே வந்து தோணல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஓகே, ஆனா உங்களுக்கு வந்து தோணுச்சா டக்கு நம்ம ஒரு சைல்ல இருக்குமே அவங்கள மாதிரியே அப்படினு சொல்லி? ஆமா, அது ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அவங்க போட்டோஸ்லாம் அதிகமா சர்ச் பண்ணேன். சோ ஓல்ட் போட்டோஸ்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு, நான் தான் அவங்க மாதிரி இருந்தேன். ஓகே, அது ஓகே, மேட்ச் ஆனது. ஹேண்ட் பேக் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சில விஷயங்கள் பேசுவோம். அதாவது விஷ்ணுபிரியா அவர்கள் வந்து திருப்பதியில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கதானா? ஆமா. ஓகே, ஆமானா? ஆமா, ஆர்த்திகேலி நடக்கன் கேக்கணும். அவரு இல்லங்க படிச்சது, படிச்சது எம்பிஏ வரைக்கும் படிச்சது. என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ படிச்சிருக்கேன். எம்பிஏ படிச்சிருக்கீங்களா? சூப்பர். அப்ப வந்து சினிமா இன்ட்ரஸ்ட் மட்டும் இருந்ததா? இன்ட்ரஸ்ட் இல்ல, நான் நினைச்சு பார்க்கல, பட் திடீர்னு இது டர்ன் ஆச்சு இந்த சைடு. ஓகே, திடீர்னு இந்த மாதிரி, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் குட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லல. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ மார்க் ஆண்டில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து எங்க படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருக்காங்களா இல்ல ஏதாவது? கேட்டிருந்தாங்க, பட் நான் அதுக்கு அவ்வளவு ரெஸ்பாண்ட் ஆகல. ஓகே, மேபி நான் அதுல கொஞ்சம் யாருக்காவது நான் தெரிஞ்சிருந்தா அது இன்னும் சான்சஸ் வந்திருக்கு. நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலையா அவங்க? சரியா, ஏன் அப்படி வீட்டுல காந்தி அப்பா அப்படின்றதுனால அப்பா இருக்காங்களா? சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்போ அவ்வளவா. ஆக்டிங் அப்போ இன்ட்ரஸ்ட் இல்ல? ஆமா, தெரியும் தெரியாது. சரி, டிக்டாக் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது அப்போ, மூவி பண்றது. சோ அதான் கொஞ்சம் பயந்தேன். சூப்பர். அப்ப இந்த இதுல வந்து ஆதிக்கு வந்து எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? இந்த இல்லங்க, இல்ல நீங்க வந்து சில்க்காகவே வர போறீங்க அப்படின்னு சொன்னே வந்துட்டு ரொம்ப நர்வஸாவும் இருந்திருக்கும்ல அந்த டைம், அது எப்படி இருந்தது? அவங்க அதான் ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் அதிகமா எடுத்தாங்க, சாரீஸ்ல எல்லாமே லுக் டெஸ்ட் அதிகமா எடுத்துட்டு வெயிட் கொஞ்சம் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. இது இந்த மூவி வந்து நான் 8 மந்த்ஸ் ஆச்சு நடிச்சுட்டு. ஓகே, சாரி, ஆஃப்டர் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணி கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுங்க, டைலாக் வந்து ஆட்டோமேட்டிக் டப்பிங் கொடுத்துருவாங்க, நீங்க எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுக்கணும். அண்ட் அவர் வந்து சொல்லிட்டே இருந்தாரு ஷூட் அப்போ வந்து, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்காந்து அவரு டைலாக் சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அப்படியே அவரு செம்மையா ஆக்ட் பண்ணி சொல்லிட்டாரு, நான் அதை அப்படியே கன்வே பண்ணிட்டேன் கேமரா முன்னாடி. அப்படி வந்தது. இப்போ வந்துட்டு அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்ட உடனே நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, சந்திரமுகியாவே நின்னா, சந்திரமுகியாவே நினைச்சுக்கிட்டா, சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி, சிலுக்காகவே நின்னா, சிலுக்காவே தன்னை நினச்சிக்கிட்டா, சிலுக்காவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த மொமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த
சில அந்த காஸ்டியூம் போட்ட அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க டிக்டாக் பண்ணுறது வேற, சினிமா வேற, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் வந்து எனக்கு நர்வஸாக இருந்தது. இல்லைங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் சாரி அப்படின்னு தான் லுக் டெஸ்ட்லாம் நிறைய எடுத்தீங்க. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி காஸ்டியூம் இருக்கு. நீங்கள் என்னங்க குழந்தைங்க காஸ்டியூம்லாம் கொடுக்குறீங்க? பட் அதுவும் ஓகே தான். பட் அது எனக்கு வந்து எனக்கு வந்து அது அது போடுறது கூட கொஞ்சம் ஷையா இருந்தது. இல்லைங்க நான் இந்த காஸ்டியூம் எனக்கு அதே அந்த புடவையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இது நீட்டதாமா இருக்கு, உனக்கு தாமா அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் நான் அப்படியே பண்ணாலும் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா அந்த எஸ்ஜே சூர்யா சார் வந்து உங்களை பார்த்த உடனே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சைட்ல ஆடிட்டுலாம் வருவார்ல, அதை போய் ஷூட் பண்ண போல இருந்தீங்களா அங்க? அது முடிஞ்சது. நான் நார்மலா அவர் அந்த கெட்டப் போட இருப்பார்ல ஃபேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு, அது இருக்கும் போது தான் நான் இருந்தேன். என்னோட ஷூட் முடிஞ்சு நான் கிளம்பும் போதுதான் சார் அந்த கோல்டுல வராரு. கோல்டுல ஓகே, அந்த காஸ்டியூம்ல வராரு. இது எதுக்கு சார்னா, இல்ல இல்ல இது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு. இமேஜினேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது வந்து சார் இமேஜினேஷன் சார், அப்ப இது இன்னும் தெரிக்குமே அப்படின்னு. சோ அவங்கள பத்தில நிறைய ஓகே, அவங்க கேரக்டர் பண்றோன்னு அவங்க எந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் நீங்க வந்து பண்ற மாதிரி இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்க நிறைய ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்க, அது கொஞ்சம் ஏத்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்ட மாதிரிலாம் இருக்கும். நிறைய படங்கள் விசிட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேக்குறேன். அவங்க நடிச்சதுலயே ரொம்ப பிடிச்சது, அவங்க நடிச்சதுல ரொம்ப பிடிச்சது வந்து நான் அந்த நான் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு இருப்பேன், அந்த பேசக்கூடாத சாங்ல அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, ரஜினி சார் கூட. ஆமா ஆமா, ரஜினி சார் கூட இருந்தது. சோ நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன். அவங்க ரொம்ப போல்டா இருப்பாங்க, ரொம்ப ஜாலி டைப், ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பத்தி. அது எப்படி ரியல் லைஃப் கேரக்டரோட மெர்ஜ் ஆச்சா? ஓகே அப்படின்ற மாதிரி. பட் கொஞ்சம் சீக்வன்ஸா இருந்தது. என்னன்னா நான் ஃப்ரம் ஆந்திரா, அதெல்லாமே அதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே வந்துருச்சு அது எல்லாமே. ஸோ கொஞ்சம் அவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் எனக்கு கொஞ்சம் சீக்வன்ஸா இருந்தது. ஏன் அவங்களுக்கு தம்பி இருக்காங்க, உங்களுக்கும் தம்பி இருக்காங்க அப்படின்னு. ஓ, எல்லாமே சிங்க் ஆச்சு அப்படியே. அவங்கள விஷால் சார் கூட சொல்லுவாங்க படத்துல விஜயலட்சுமி அவங்க ஒரிஜினல் நேம். ஸோ என் பேர் விஷ்ணு பிரியா இல்ல. ஸோ அதுதான் விஷ்ணு பிரியா விஜயலட்சுமி எல்லாமே ஓகே. ஸோ அது அந்த மாதிரி தான். மற்றபடி தெரியல, மூவி வைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அவங்க ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத கேரக்டர் அவங்க. சூப்பர். ஆமாம், நான் எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபேஸை என்னால் கொண்டு வரலாம். அவங்க பாடி லாங்குவேஜ் நடிப்பில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ சில்க் அவர்கள் கொடுக்குற ரியாக்ஷன், நீங்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணது ஏதாவது அப்படி கிளிம்ஸ் மாதிரி? அந்த ஹஸ்கியாக பேசுவாங்கல்ல, அது எனக்கு தெரியாது. அது கண்டிப்பா அவங்க டப்பிங், அது அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு போடணும். அந்த ஐ எக்ஸ்பிரஷன் மட்டும், அந்த மாஸ்க் போட்டுருக்கிறது வந்து அது நாதா. ஐ இது வரைக்கும் அந்த மாஸ்க் கழட்டின வரைக்கும் தான் கொஞ்சம் ஒர்க் சிஜே ஒர்க்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் மாஸ்க் போட்டிருக்க வரைக்கும் நான் அந்த ஐ எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்தது. நான் உங்களுக்கு வந்து நான் பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் உங்களை அந்த அந்த சீக்வன்ஸ் அப்படியே நீங்கள் வந்து மேக் அவுட் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து நிறையா அந்த ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த உதட தூக்கி ஒன்று கொடுப்பீங்களே, நல்லா இருந்துச்சுங்க அப்படியே. ரகசியம் அப்படின்றது சூப்பருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய ஹேண்ட்பேக்ல, அதாவது விஷ்ணு பிரியா என்கிற சிலுக் அவங்களுடைய ஹேண்ட்பேக் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ நான் நினைச்சு பாக்குறேன், சிலுக்கோட நம்ம வந்துட்டு ஷோ பண்ணும் போது அவங்க இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருந்தது. அது வந்து எனக்கு இப்போ அந்த ஃபீல் வந்து எனக்கு நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிளீஸ் ஓப்பன் அண்ட் இனாகிரேட் வாட் வாட் திங்ஸ் விச் விச் திங்ஸ் டு கேரிங் பார்த்துலாம். எங்க வாங்குறது, யார் வாங்கி கொடுத்தது? இது நம்ம வாங்கி கொடுத்தாங்க. அம்மா வாங்கி. எனக்கு இந்த மாதிரி ஓல்டு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பேக் வச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகும். கிஃப்ட் மாதிரி வந்தது. இத போட்டு பார்க்கணுமா? வெயிலா இருக்கும்போது தான் போடுறேன். அதுதாங்க இப்ப பாருங்க, லைட் இருக்கு, ஷூட்டிங் நடக்குது, போடிங்கனா தம்ப்நெயில்ல போடுவாங்க. ஓகே, அப்படியே இருக்குங்க. ஆமாங்க, சில்க் சுமித் அவங்க இப்படி தாங்க இருப்பாங்க. சரி நீங்களும் போட்டு பாருங்க. நான் போட்டேனா வந்து மிஸ்கின் சார் மாதிரி இருப்பாங்க. சோ பாருங்க எவ்வளவு கன்றாக இருக்கு. நான் வேற இந்த சட்டையை வந்துட்டு இவனுக்கு சொன்னாங்க ரெட்ரோ டைப்ல ஷர்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு காஸ்டியூம் மட்டும் சொல்லி மரியாதையே போச்சு. இன்னும் டுமாரோ ஃபெஸ்டிவல்ல நீங்க ட்ரெடிஷனலா வந்திருக்கீங்களா அப்படின்னு நினைச்சேன். மார்க் ஆண்டனிக்காக ஸ்பெஷலா அது நீங்க வரீங்க அப்படின்னு
இதுக்காக நான் அப்படி பண்ணது அது. தேங்க்யூ ஸோ மச். நைஸுங்க. அப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். அப்படியா? அடுத்த இருக்கு, அடுத்தது லிப்ஸ்டிக் தான் இருக்கு. லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க, என்னென்ன லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு லாக்மேல இந்த மாதிரி டார்க் கலர்னா தான் பிடிக்கும். நியூ இதே கலர் தான் நிறைய இருக்கும். இதே கலர் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்களா? ஷூட் மட்டும் தான் அந்த கிளாஸில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. இதே தான், இந்த மாதிரி கலர்ஸ் தான் நிறைய இருக்கும். சூப்பருங்க. வேற என்ன அந்த லிப்ஸ்டிக்ல வந்துட்டு இப்ப போட்டிருக்கதும் அதுவும் ஒரே கலரா? ஆமா ஆமா. சூப்பர். பொட்டு கூட அதே கலர்ல வச்சிருக்கீங்களா? பொட்டு வந்து நான் டெம்பிள் போனேன். எங்க போயிட்டு இருந்தீங்க? வரும்போது. வரும்போது வரும்போதுல டெம்பிள் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சூப்பருங்க, நல்ல விஷயம். அண்ட் மாஸ்க் இருக்கு. மாஸ்க், எஸ், தட் மாஸ்க் இஸ் தி மெயின் மாஸ்க் ஆஃப் தி. ஓகே, இப்போ உங்க நீங்க வந்தீங்கனாலே அந்த கோல்டன் கலர் கர்சீஃப் தான் உங்களால நிறைய விக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா ஆதிக் தான் ஒரு பயங்கர ஒரு வெறிக்கொண்ட ரசிகர் அப்படின்றதுனால அவர் வந்து என்ன சொன்னாரு, எங்க பரவாயில்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டீங்க தலைவியா. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒல்லியாங்க, எனக்கு அப்போ ஒர்க் டைம் சரியா என்னால ஆக முடியல. பட் என்னை இருக்கிறதே வச்சு அவங்க நல்லா எடுத்துட்டு வந்துட்டாங்க. வேற ரெண்டு இருக்கு உள்ள. ஓகே, ஏர்பாடு இருக்கு. ஏர்பாடு. பாட்டுலாம் பாடுவீங்களா? பாட்டு கேட்பேன். என்னென்ன நிறைய இருக்கு, நிறைய அந்த மாதிரி. சூப்பருங்க. அண்ட் இவங்க உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா சில்க் பாட்டுல வந்துட்டு பேசக்கூடாது அந்த பாட்டு பிடிக்கும் சொன்னீங்க. வேற இன்னும் ரெண்டு மூணு பாட்டு என்ன சொல்வீங்க அவங்க ரொம்ப நடிச்சதுல? அவங்க வந்து கமல்ஹாசன் சார் கூட இருக்கிறது நேத்து ராத்திரி அந்த பாட்டா? சேம், அது அதுலதான் இருக்கும் நினைக்கிறேன். இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. இதுவரை யாரும் வாங்கி கொடுத்தா மம்மியா? எனக்கு இந்த புக்னா ரொம்ப பிடிக்கும். என்னங்க புக்ல என்ன எழுதி வைப்பீங்க? இதுவா? எனக்கு இந்த மாதிரி புக்ஸ், இதை விட குட்டி குட்டியான புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, அதான் என்ன டேட்ஸ் அந்த மாதிரி டேட்ஸ் ஏதாவது எனக்கு புதுசா ஏதாவது ட்ரீம் வந்ததுன்னா இதுல எழுதி வைப்பேன். கனவு கலஞ்சிருமே, தப்பு மறந்துருமே, டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா இதுல எழுதி வைப்பேன். அப்படி என்ன ட்ரீம் வந்தது? டிஃப்ரெண்டா? டிஃப்ரெண்டா வரும், கொஞ்சம் வரும். அதுதான் இது பார்க்கும்போதுதான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எழுதி வைப்பேன். அண்ட் ஏதாவது நான் ஜாப் பண்ணும் போது ஒரு இம்பார்ட்டன்டான டேட் எல்லாமே இதுல இருக்கும். சூப்பருங்க. வேற என்ன இருக்கு? ஹேண்ட்பேக் வச்சு பேசி ரெண்டு போன் தான் இருக்கு. இந்த டிக்டாக் எல்லாம் இப்ப பண்றீங்களா திருப்பி? டிக்டாக் தான் இல்லையே நமக்கு. ஆமா, பேன் பண்ணிட்டாங்க. ரீல்ஸ் எல்லாமே அந்த ஃபேமிலி தானே? ஆமா, ரீல்ஸ் ரீல்ஸ் பண்றீங்க. ஓகே, அப்படியே விஷால் அவர்கள் கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்கலாம்ல? அப்படியா? ஷூட்டிங் ஸ்பாட்லயே அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேக்கிங் நல்லா போட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டோம். போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவங்க மேக்கிங் வீடியோ அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், போட்டோ இருக்கா? ஆ, போட்டோ இருக்கு. அது காட்டுங்க, பார்க்கவே இல்லைங்க. இன்னும் காட்டுங்க. அது லாஸ்ட் முடியும் போது எடுத்தது. நான் பாத்துறானே. அவர் அப்பயே மொட்டைய போட்டாரா? ஆமா, மொட்டைய போட்டு தான் அந்த கெட்டப்ப நெக்ஸ்ட் என்னோட சீன் முடிஞ்ச உடனே அதுதானே டக்கனு. ஓகே, ஃபுல்லாவே மொட்டை அடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆமா, அப்பயே. சூப்பருங்க. அந்த போன் வந்து இன்னொரு கேம் விளையாடுறதுக்கு வச்சிருக்கீங்களா? கருங்காலி திருப்பதியிலிருந்து கொஞ்சம் என்ன மாதிரி இருக்காங்க?
சூப்பருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு சில்க் உங்களோட தூரத்துல சொந்தமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அம்மா அது அம்மாவுமே வந்து பார்க்கும்போது லைட்டா சில்க் அவங்களுக்கு அக்கா மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிலேஷன் தெரியல, நம்ம ஹிஸ்டரியை வந்து நிறைய நோண்டி பார்க்கணும். ஏதாச்சும் சொந்தக்காரங்களா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு நிறையா. ஓகே, வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஹேண்ட்பேக் தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஹேண்ட்பேக் தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. அதாவது ஹேண்ட்பேக் ஷோவுக்கு எதுவுமே எடுத்துட்டு வராம நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்த அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சூப்பர். இதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இப்போ ஒரு ஹை பார்த்தாச்சு, சூப்பரா சினிமாவில் ஹை, பரவாயில்ல, நல்லா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட வந்து சூப்பரா பண்ணியிருக்கலாம் சொல்றாங்க அப்படின்னும் போது, ஓகே திருப்பி நடிக்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தொடர்ந்து பண்ணலான் இருக்கா? இல்லை நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், நான் கம்பெனிக்கு போயிட்டு ஹெச்ஆராகவே இருந்துட்டு, இல்லை நிறைய வேலைகள் ஏதாவது பார்த்துட்டு அப்படி இருக்க போறேன் அப்படின்னு இருக்கீங்களா? இல்லை சான்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஓகே, இருக்கும்போது அந்த கண்ணாடி எல்லாம் உடைப்பாங்க, டக்குன்னு வந்துருவாங்களா, எஜே சார் போனா அவனுக்கு வாவான்னு கேக்குதா, ஏண்டா சிலுக்கு அவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசிட்டு போறாரு. அவரு சூப்பரா அது வந்து நான் அவங்க டக்குன்னு ஆக்ஷன் உடச்சு அவங்களாவது உடச்சு டபுளமான சவுண்ட் வேற, நான் நிஜமாவே பயந்தேன். ஓ, உண்மையிலேயே அடிச்சுக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பயந்தேன். நான் நிஜமா பயந்தேன். இந்த ஃபயர் எல்லாம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சிஜி எல்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணி, இல்ல ஃபயர் எல்லாம் ரியலுங்க, உண்மையாவே ஃபயர். அது எல்லாமே புகெல்லாம் வரும், பிரீத்திங்கும் வராது, டக்குன்னு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஏறுவாங்க எல்லாரும். அண்ட் தென் அப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் உடையிறது, அங்க சின்ன குட்டி குட்டி பாம்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சவுண்ட் வரும், ஃப்ரண்ட் கண்ணாடி உடையிறது எல்லாமே சவுண்ட் வரும், டப்புன்னு சவுண்ட் வரும். ஏன்னா சின்ன சின்னது வைக்கும்போது சவுண்டும் நான் பயந்தேன். சரிங்க, வந்தாங்க உள்ள வந்து இங்க பாம்பு வச்சிருக்கோம், எங்கங்க வச்சிருக்கீங்க, எங்க ஃப்ரெண்ட்ல இருக்கோம், கொஞ்சம் சவுண்ட் வரும், பயப்படுங்க நீங்க, நான் நிஜமாவே தான் பயந்துட்டு இருக்கேன், நேச்சுரலா எப்படி பயப்படுறேன் பாருங்கன்ற மாதிரி பயந்துட்டு இருக்க அப்படின்னு. சரி இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி மேக்கப் மேன் இருந்தாரு, அவர்கிட்ட கொஞ்சம் அந்த பஞ்சு கொடுங்க காதல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் பயப்படுறேன். சூப்பருங்க, வேற மாதிரி பஞ்சு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ல முன்னாடி எல்லாம் வச்சுட்டு ஓகே, அவரு டக்குன்னு வராரு, அடிக்கிறாரு, அந்த கண்ணாடி உடச்சிட்டு அப்படியே சில பேர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி வரும்ல, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க? அது நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சோ இப்ப நம்ம அது எல்லாருக்குமே நடக்கிறது தானே. இப்ப நம்மள ஒரு 1000 பேர் பிடிச்சிருக்கேன்னா அது ஏதாவது ஒரு 4-5 கமெண்ட் ஆகுது கண்டிப்பா வருதா, அதை நம்ம எடுத்துக்க தேவையில்ல. நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒர்க் வந்து ரொம்ப ஹார்டா பண்ணவே போதும். Thank you so much for your lovely time and இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, அண்ட் நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படின்றதான் ஆசை வேண்டுகோள். Thank you. Thank you so much. Holidays nale nama GT Holidays tha South India's number one travel brand. Kids Carnival at St. Brito's Academy. Participate, celebrate and win big.